2024 ஆண்டு நடைபெற உள்ள தேர்தலுக்காக மத்திய அரசு தொடர்ந்து கலவரத்தை தூண்டி வருவதாக ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் ஹைதர் அலி குற்றம் சாட்டியுள்ளார். ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அதன் ஊடக பிரிவு மாநில செயற்குழு கூட்டம் மற்றும் ஊடக திறன் மேம்பாட்டு பயிற்சி வகுப்புகள் குனியமுத்தூர் பகுதியில் உள்ள பெரிய பள்ளிவாசல் அரங்கில் நடைபெற்றது. கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாநில தலைவர் ஹைதர் அலி கூறியதாவது, அன்பு தோழர்களே, கோவையில் பத்திரிகை சகோதரர்களாகிய உங்களை ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். எனக்கு வலதுபுறம் இருப்பவர் திருப்பூர் காலிதீன் மாநில பொருளாளர். எனக்கு இடதுபுறம் இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா சகோதரர் பாண்டியன். நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி இருக்கும் என்பதைத்தான் அந்த என்னுடைய கேள்வியிலேயே நான் சொல்லிட்டேன். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வந்து இப்படி தப்புகள்லாம் பண்ணியிருந்தாலும் அங்கே காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த தலைமையை கொண்டு வருவதற்காக திமுக இன்றைக்கு இங்கே முயற்சி பண்ணும் பொழுது அந்த கூட்டணியை தான் ஆதரிக்க வேண்டிய சூழல். இது ஒரு தத்துவார்த்த போராட்டம். இப்போ இது ஒரு தத்துவார்த்த போராட்டம் வரும்பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக நாம் வந்து வேறு விஷயங்களை விட்டுற முடியாது. இப்போ காங்கிரஸ் கட்சி வந்து முஸ்லீம்களுக்கு துரோகம் செய்திருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தால் சொத்துக்கள் தான் பறிமுதல் பறிக்கப்பட்டிருக்குமே தவிர உயிர்கள் போகாது. இப்போ எங்கள் முஸ்லீம்களுடைய உயிர்களும் முஸ்லீம் பெண்களுடைய கற்புகளும் இன்றைக்கு சூறையாடப்படுகிறது. அப்போ அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் இன்றைக்கு பழைய காங்கிரசினுடைய நிலையில் அந்த சத்தா அந்த பழைய ஒரு மோசமான நிலையில் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி இல்லை. மரியாதைக்குரிய ராகுல் காந்தியை பப்பு பப்பு என்று இவர்கள் கேலி செய்தார்கள். அந்த பப்புவை நாடாளுமன்றத்துக்கு உள்ளே பார்ப்பதற்கு கூட இவர்கள் தயாராக இல்லை. கைகள் கால்கள் நடுங்குகிறது. அவர் எடுத்து அதானிக்கு இவர்களுக்குள்ள உறவை சொல்லுகிற நேரத்தில் நடுங்குகிறது. மணிப்பூருடைய பிரச்சனைக்காகத்தான் மணிப்பூர் பிரச்சனையை இங்கே அதாவது ஐரோப்பிய யூனியன் ஸ்ட்ராஸ்பர்கில் ஒரு தீர்மானம் போடுகிறது கவுன்சிலில். அந்த தீர்மானம் போடுகிற வரை உளவுத்துறையினுடைய அறிக்கைகள் மத்திய அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு வரலையா? ஒன்றுமே சொல்லலை. இந்த இரண்டு பெண்களினுடைய அந்த முழு நிர்மாணப்படம் வந்த பிறகுதான் நம்முடைய மரியாதைக்குரிய உலகம் சுற்றும் 58 இன்ச் வாலிபர் அங்கே பேசுகிறார். அதுவும் வெளியே தான் பேசினார். அவர்களெல்லாம் சும்மா விட்டுற மாட்டோம், நாங்கள் அதை கண்டிப்பாக பார்ப்போம் கவனிப்போம்னு சொல்லிட்டு. ஆனால் ஒன்றை கூட அவர்கள் பிடுங்காதவர்களாகத்தான் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் வாய்ச்சொல் வீரர்கள். சரியான விஷயத்திற்காக அவர்கள் போட்டால் காங்கிரஸ் கட்சி வந்து மக்கள் காங்கிரஸ் கட்சி சரியில்லைன்னு தான் அவனுக்கு ஓட்டு போட்டான். அப்படித்தானே 10 வருஷம் 9 வருஷம் ஓடிருச்சு. இப்போ மீண்டும் காங்கிரஸ் கட்சியே சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. அவர் செய்த விஷயத்தில் எதை செய்திருக்கீங்க? ஒரே ஒரு பொய்யை மோடி செய்யணும். ஒரு பொய்யை சொல்கிறேன் நான். மோடி என்ன சொல்லியிருக்கார்? வருடம் வருடம் இந்தியாவில் ஐஐடியும் ஐஐஎம்களையும் நாங்கள் திறந்து கொண்டிருக்கிறோம். யார் சொல்கிறது? மோடி சொல்கிறார். இங்கே வெளிநாட்டில் அமெரிக்காவில் போய் சொல்கிறார், நாங்கள் வருடம் வருடம் ஐஐடியையும் ஐஐஎம்ஐயும் நாங்கள் திறந்து கொண்டிருக்கிறோம். ஐஐடினா என்னென்னு தெரியும், அந்த கல்வி நிலையங்கள் திறந்து கொண்டிருக்கிறோன்னு சொன்னார். ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தகவல் உரிமை சட்டத்தின் மூலம் அரசு கேட்குறார், கேள்விப்பதில்லை. நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 2014 இதுவரை எத்தனை ஐஎம்களையும் எத்தனை ஐஐடிகளையும் நீங்கள் திறந்திருக்கிறீர்கள் என்று கொடுத்த பதில், ஒன்று கூட 2014 பிறகு திறக்கப்படவில்லை. தஸ்தாவேஜ் டாக்குமெண்ட் சொல்லுது திறக்கலன்னு. இவர் என்ன சொல்கிறார்? அங்கே போய் வருடம் வருடம் நாங்கள் வந்து ஐஐடியும் ஐஐஎம்மும் திறந்துட்டுருக்கோன்னு சொல்லி. உங்களுக்குலாம் தெரியும், எய்ம்ஸார் மருத்துவமனை திறந்து மதுரைக்கு பக்கத்தில் திறந்து எல்லா மக்களும் இப்போ பயன் பண்ணி நடந்துக்கிட்டு இருக்காங்க. 2000 எப்போ அவங்க வந்து அடிக்கல் நட்டினாங்க, இப்போ பாராளுமன்றத்தில் சொல்கிறாங்க. இதுக்கு நாங்கள் வந்து காரணம் இல்லை, தமிழக அரசு. அதுலேயும் அவங்க குற்றச்சாட்டு சொல்வது யாரை? எடப்பாடி சொல்கிறாங்க, தமிழக அரசு
எங்களுக்கு நிலம் ஆர்ஜனம் செய்வதில்லை தாமதப்படுத்தியதால் தான் நாங்கள் வந்து பண்ணலன்னு. ஆனால் சுப்பிரமணியம் அவர்கள், இன்றைக்கு இருக்கிற மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் சொல்கிறார், எடப்பாடி காலத்திலேயே அவர்களுக்கு நில ஆர்ஜனம் செய்யப்பட்டு கொடுத்து விட்டாச்சு. நான் கேட்குறேங்க, ஒரு பிரதம அமைச்சர் புறம்போக்கு இடத்துல வந்தால் அடிக்கல் நடுவார், அவர் எந்த அளவுக்கு கேவலமாக இருக்கிறார்கள். பாராளுமன்றத்திலே அவர்கள் பேசுகிறார்கள், பொய்யை சொல்லுகிறார்கள். இங்கே ஏவா வேலு என்ன சொன்னாருங்கிறத விட்டுட்டு அதை திருச்சி ஒரு பிரதம அமைச்சரும் உள்துறை அமைச்சரும் ஒரு நிதி அமைச்சரும் பேசுகிறார்கள் என்றால் இவர்கள் பொய்யை திரும்ப திரும்ப சொல்லுகிறவர்கள் என்பதற்கு இதெல்லாம் உதாரணம். அதாவது இவைகளெல்லாம் நடக்க இந்த தவறுகள் எல்லாம் செய்யாத ஒரு உத்தம புத்தர்கள் என்று நான் சொல்லலை. இதெல்லாம் இந்த ஆட்சியில் நடந்ததாக அவர்களும் சொல்லலை. ஆனால் இதை விசாரிக்கிற தகுதி உங்களுக்கு இருக்கிறதா? கர்நாடகத்தில் வந்து 40% கமிஷன் கொடுத்தால்தான் வேலை கிடைக்கிறது என்று சொல்லி ஒரு ஒப்பந்ததாரர் தூக்கு போட்டுட்டு சாகிறான். ஈஸ்வரப்பா என்கிற ஒரு அமைச்சர் மீது குற்றச்சாட்டை நேரடியாக சொன்னான். இதுவரை என்ன கிழிச்சிங்க? என்ன உங்களால் பார்க்க முடிஞ்சு? நீங்கள் மிரட்டுவதற்காக இதை பயன்படுத்துகிறீர்கள். அதாவது இவர்கள் மிரட்டுவதற்காக இப்படி பயன்படுத்துவதை கூட நாம் கண்டிக்கிறோம். அதே நேரத்தில் இவர்களுக்காக திமுக தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இடி மூலியமாக செந்தில் பாலாஜி மீது வந்த உடனேயே திராவிடம் நீட்ட கழகத்தினுடைய அரசு சொல்லுகிறது, சிபிஐ இனி நேரடியாக இங்கே வந்து விசாரணை நடத்த முடியாது, எங்களிடத்தில் அனுமதி பெற்றுத்தான் விசாரிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இதேயே என்ஐக்கு ஏன் சொல்லவில்லை? இன்றைக்கு என்ஐயால் கைது செய்யப்படுகிறவர்கள், என்ஐயால் விசாரிக்கப்படுகிறவர்கள் உண்மையான குற்றவாளிகளா? இங்கே கோயம்புத்தூர் நடந்த அந்த சிலிண்டர் வெற்றி அந்த வெடித்த குற்றச்சாட்டுக்காக கைது செய்யப்பட்டவர்கள் தல்கா என்கிற அந்த பையன் குற்றமற்றவன். இதை இங்க இருக்கிற காவல்துறை ஆணையாளரிடத்திலே நாங்கள் போய் பேசினோம், அவரும் அதை ஒத்துக்கொண்டார். நான் இதை என்ஐயினுடைய அதிகாரியிடத்திலே பேசுவோம் என்று சொன்னார். ஆனால் அந்த குற்றப்பத்திரிகையில் அவருடைய பெயர் இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் என்ஐயை செய்கிற பித்தலாட்டங்களுக்கு, என்ஐயை செய்கிற மோசடிக்கு திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் ஒத்துழைப்பாக இருந்தார்கள். ஒன்றை சொல்லுகிறேன், அரசர் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். எங்களுக்கு செய்த இந்த ஊழ்வினைக்குத்தான் பொன்முடியும் ஈட்டி இல்லை நம்ம மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜியும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், இனியும் அனுபவிப்பார்கள். முதலமைச்சரை அதாவது எங்களுடைய செய்திகளை வந்து நாங்கள் கொண்டு போகிறோம். முதலமைச்சரை வந்து போய் பார்ப்பதற்கு நாங்கள் வந்து அஃபிஷியலாக நாங்கள் அதிகாரிகளை பார்த்துட்ருக்குறோம். அது மாதிரி முதலமைச்சரையும் பார்ப்பதற்கு ரெண்டு முறை கேட்டோம் நாங்கள், அவங்களிடத்துலேருந்து ஒரு சரியான பதில் இல்லை. அதனால் அவர்களுக்கு வந்து ஏன்னா அவங்க பிரச்சனை இடியை பார்க்குறதுக்கே அவங்க நேரம் இல்லாமல் இருக்கிறாங்க. அதாவது ஒரு முதலமைச்சர் வந்து பாருங்கள், ஜெயில் படத்தை பார்த்துட்டு அதனுடைய டைரக்டரை கூப்பிட்டு பாராட்டுறதுக்கு நேரம் இருக்கிறது, ஜெயில் படத்தை பார்ப்பதற்கு நேரம் இருக்கிறது. ஆனால் இப்போ சிறைவாசிகள் குடும்பமே போய் நின்னா கூட பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. இதுதான் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியினுடைய லட்சணம். அதாவது அதைத்தான் நம்ம சொல்லல, இங்க இருக்கக்கூடிய காவல்துறை முதலமைச்சருடைய பொறுப்பில் இருக்கிறதா அல்லது அமித்ஷாவுடைய பொறுப்பில் இருக்கிறதா என்பதை முதலில் இங்கே இருக்கிற காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய தளபதி ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். அதாவது திமுகவுக்கும் பாஜக சில பேருங்க, இப்போ எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த சில கட்சிகளே இருக்காங்க பிஜேபியை கடுமையாக எதிர்ப்பாங்க. பிஜேபியை வந்து பாராளுமன்றத்திலையும் அவர்கள் கடுமையாக எதிர்ப்பார்கள். ஆனால் வெளியே வந்து காங்கிரஸையும் பிஜேபியும் ஒரே நிலையில் வைத்து பார்க்குறோம், அதனால் எனக்கு ஓட்டு போடுங்கம்பாங்க.
அவர்களுக்கு 10 பேருக்கு ஓட்டு போட்டால் என்ன ஆகும், முஸ்லீம் ஓட்டுகளை பிஜேபிக்கு போகாதுங்கிறது தெரிஞ்சு காங்கிரஸுக்கு வந்துடக்கூடாது என்பதற்காக நடத்துகிற ஒரு பேரம், ஒரு நாடகம் தான். இதில் கூட அந்த சந்தேகம் எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இருக்கிறது. இவர்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இவங்க வந்து இவர்கள் பேசுகிற வீரவசனங்கள், இவர்கள் பேசுகிறதெல்லாம் பேசுகிறாங்க. இப்போ கடைசி நேரத்தில் 2024 காங்கிரஸோடு இவர்கள் இருப்பார்களா என்பது கூட உத்தரவாதம் தர முடியாது. அவங்களுக்கு 5 சீட்டு தர்றோம், 6 சீட்டு தர்றோம்னா காங்கிரஸ் இருக்காது வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒருமுகப்படுத்தின பிறகு இவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று புரியலை. ஆகவே திமுகவினுடைய யதார்த்த நிலையை வந்து நாம் இன்றைக்கு வந்து அண்ணாவின் தத்துவம், கலைஞருடைய தத்துவத்தையெல்லாம் எனக்கு இல்லை. இப்போ அவங்க அதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து தங்கள் பொருளாதாரத்தை காப்பாற்றிக்கணும். அதாவது செப்டம்பர் மாத கடைசி வரை இப்போ ஒரு கட்சி கூட இங்கே ஒரு போராட்டம் நடத்திட்டு 1 மாதம் டைம் கொடுத்தாங்க. செப்டம்பர் 15 பிறகு விடுதலை பண்ணிடுவாங்களோன்னு நினச்சிட்டு செப்டம்பர் 30 பிறகு நடத்துவோம் என்று சொல்லியிருக்கிற மாதிரி செப்டம்பர் வரை தான் நாங்களும் பொறுத்துட்ருக்கோம். அதுக்கு பிறகு நாங்கள் வந்து ஒரு சிறைவாசிகள் விடுதலைக்காகவே ஒரு குழுவை அமைத்திருக்கிறோம். அந்த குழுவில் வந்து சிறைவாசிகளினுடைய குடும்பத்தினுடைய கஷ்டங்களை மட்டும் உணர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தலைமையில் நாங்கள் வந்து சட்டரீதியான போராட்டத்தையும் ஒட்டுமொத்தமான மக்கள் போராட்டத்தையும் நாங்கள் வந்து தமிழகத்தில் எடுத்து செல்வோம்.